இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி புளி மிளகாய் ரெசிபிங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன், அது சூடாகட்டும். நம்ம சேர்க்க போகிற மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது தான் நம்மளுக்கு நம்ம சேர்க்குற புளியும் உப்பும் நல்லா உள்ளே போய் மிளகாவை நல்லா பைண்டாக்கும் புளியோட. அதனால் கீறி சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, எண்ணெயில் நம்ம இப்படியே கீறாமல் சேர்த்தோன்னா அது தெரிக்கும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நான் இதுக்கு ஒரு 10-12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் கீறி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. தயிர் சாதத்துக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூழ் அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். இது வதங்கிகிட்ருக்கு, வதங்கும் போதே இது தேவையான உப்பையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயிலேயே நம்ம வதக்குனதுனால அதோடய கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷம் கிட்ட நல்லா ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயிலேயே 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நான் இதில் புளி சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய இலும்ச்சம்பழம் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு அதோடய சாரை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாய் எல்லாம் இந்த புளி தண்ணியிலையே நல்லா வேகணும். ஆல்ரெடி 3/4 பதத்துக்கு அது வெந்துருச்சு. இந்த புளிச்சாரும் உள்ளே இறங்கிறதுக்காக நாம் இதை ஒரு 1 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சோன்னு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேகட்டும். மூடி போட்டு இதை ஒரு 1 நிமிஷம் கிட்ட வேக விடலாம். புளியோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொதிக்குது. இருக்கட்டும், ஒரு 1 நிமிஷம் கிட்ட இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின புளி தண்ணியும் நல்லா இஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் இதில் நாட்டு சக்கரை சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும். சேர்த்து கலந்து விட்டு 1/2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். நல்லா பைண்ட் ஆகணும் எல்லாம். பாருங்கள், இந்த மிளகாய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மசிய வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான புளி மிளகாய் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கூலுக்கு இது பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. தேங்க்யூ.